பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் விஜயின் அன்பு வணக்கங்கள். ஸோ என் கூட வந்து பார்த்தீங்களா என் பேர் ஆனந்த் படத்தோட டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீதர் சார் இருக்காரு. சொல்லுங்க சார், மக்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க சார். வணக்கம், நான் என் பேர் ஆனந்த் படத்தோட டைரக்டர் ஸ்ரீதர் வெங்கடேசன். இன்னைக்கு எங்கள் படம் ரிலீஸு, ஸோ ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தோம் எல்லாருமே நல்லா பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுங்கள். சார், இந்த படத்தை வந்து நீங்கள் டேரக்ட் மட்டும் போகலாமல் ப்ரொடியூசர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டி பற்றி சொல்லுங்கள் சார். படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். டேரக்டருக்கே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரொடியூசர்னால் அதை விட மூணு மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் இப்போ பணம் போட்டு தான் எம்எல் நம்பிக்கை வச்சு படம் முடிச்சுருக்காங்க. படம்லாம் எடுத்து முடிச்சோம், தற்போது முடித்தோம். பட் ரிலீஸுக்கு தான் வந்து இது கொரோனா அது இது நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால கொஞ்சம் தள்ளி தள்ளி தள்ளி, அதில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து ஒரு கட்டத்தில் ஓகே நீ என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த மாதம் நம்ம தியேட்டர் போகணும் ரிலீஸ் பண்ணி ஆகணும் நம்மன்னுட்டு இப்போ இருந்து எல்லாம் டீமெல்லாம் ஒத்துழைச்சு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ படத்தோட பட்ஜெட் பற்றி சொல்லுங்கள் சார், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? டோட்டல் படத்தோட பட்ஜெட் வந்து 50 lakhs. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி முடிஞ்சதெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி கலெக்ட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். படம் பார்த்தீங்கன்னா அதோட மூணு மடங்கு ஒரு எஃபெக்ட் வந்து உள்ள தெரியும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸு, சவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களோட பெஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எல்லா டெக்னிக்கலும் அவங்களோட சொந்த படமாக நினச்சாங்க. யாரும் சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம் நினைக்காம என் டீம் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்களோட சொந்த படம், என்னோட சொந்த படம், நான் என் சொந்த படத்துக்கு எவ்வளோ 100% இல்லை 200% நான் போடுவேனோ அவ்வளோ பர்சன்ட் அவங்க ஒர்க்கை போட்டு கொடுத்தது தான் இந்த படம். படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா கேஸ்ட் அண்ட் க்ரூ தான் ரொம்ப, ஏன்னா நீங்கள் பின்னாடி இருக்க போகிறீங்க, அவங்க டேரக்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா நடிக்கிறவங்க நல்லா நடித்தால் தான் உங்களுக்கு நேம் கிடைக்கும். ஸோ உங்களை கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லுங்கள். லீட் ரோல் பண்ணது வந்து சந்தோஷ் பிரதாப். ஆல்ரெடி கதை திரைக்கதை வசனம் நிச்சயத்தந்தபுரி நடிச்சிருப்பார். அவர் தான் கேஸ்ட் பண்ணுவேன், பர்டிகுலராக அவர் தான் கேஸ்ட் பண்ணுவேன்னு நான் இருந்தேன். ஏன்னா இது ஒரு டேரக்டர் பற்றின ஒரு படங்கிறதுனால அவர் கதை திரைக்கிறதையும் டேரக்டராக பண்ணதுனால என் அப்படியே ஆப்டாக இருக்குது எனக்கு. அவருக்கு அப்ரோச் பண்ணோம், அவர் ரொம்ப சந்தோஷமாக ஸ்கிரிப்ட் புதுசாக இருக்குது நான் பண்ணுறேன். ஏன்னா அவர் நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு படம், ஃபைட்டு கிட்டு எதுவும் இல்லாமல் நடிக்கிறதுக்காகவே ஒரு ஸ்கோப்பில் ஒரு படங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக நடித்து கொடுத்தாரு. ஸோ அவருக்கு தேங்க்ஸு. லீட் ஆக்ட்ரஸ் பண்ணது அத்துலியா ரவி. அவங்க சின்ன ரோல் தான் பண்ணாங்க, அவருக்கு ஒய்ஃப் ரோல். அவங்களும் கோஆப்ரேட்டிவாக எங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அது இல்லாமல் கூட மற்ற ஆக்டிஸ்ட்டு தீபக் பரமேஸ்வரன் கேட்டோம், அவரும் நல்லா பண்ணி கொடுத்தார். இங்கே சின்ன டீம்னாலும் இது சின்ன டீம் நினைக்காம ஒரு ப்ரொஃபஷனல் பெரிய டேரக்டருக்கு எவ்வளோ எஃபோர்ட்டோ எவ்வளோ ஹெல்ப் பண்ணணுமோ அவ்வளோ எஃபோர்ட் எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஒரு சாங் தான், அந்த போர்ஷன் தான். ஸோ அந்த சாங் போர்ஷன் நீங்கள் எப்படி அதை நீங்கள் ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருந்தீங்க? அது எப்படி அதை பற்றி? அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா ரெண்டு பேரோட லைஃப்பை நான் சொல்லணும் முடிவு பண்ணும்போது எப்படி சொல்லலாம், வாய்ஸ் நரேஷன் சொல்லாமா எப்படி சொல்லாமல் நிறைய டிஸ்கஷன் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் அது வந்து மியூசிக்கலாக தான் சொல்லணும் அப்படிங்கிறப்போ நானும் மியூசிக் டேரக்டர் ஜோஸ் ஃப்ராங்க்லினும் உட்காந்து நிறைய பேசணும், நிறைய கிராமிய பாடல்கள் அவங்களே வர வச்சு பாட வச்சு லைவில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு டியூன் பண்ணி கொடுத்தாரு. அந்த டியூன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் நமக்கு ரிலீஸ் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு புருஷோத்தமன் வீரன் புது லிரிக்ஸ் தான் நல்லா எனக்கு தமிழ் வார்த்தைகள் அதாவது அற்புதமாக இருந்தது. வரிகள் எல்லாமே வந்து ரொம்ப அதாவது அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள், கூத்து கலைஞர் யூஸ் பண்ணால் அந்த வார்த்தைகள் வேணும், நாடகர்கள் கலைஞர் யூஸ் பண்ணால் அந்த வார்த்தைகளை வச்சு இதில் ஃபிட் பண்ணுற ஒரு வார்த்தைகள் நிறைய ரீஒர்க் பண்ணி பண்ணி ஃபைனலாக நீ பார்த்த விட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஷூட் பண்ணும்போது நான் ஃபுல்லாக எடுத்துட்டு இதை பாட்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு எடிட்டர் விஜயாண்டர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. கிட்டத்தட்ட 3 நாள் அந்த சாங்குக்காகவே வைப்பாங்க. பர்டிகுலராக எனக்கு சாங்கு தாங்க எனக்கு படம், இதுதான் லைஃப், இதோட நாடி துடிப்பு அதுதான். ஸோ வந்துட்டு சாங் எனக்கு பெஸ்ட்டாக கொடுங்க அப்படின்னா பெஸ்ட்டாக எடிட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாம் அது நல்லா அமைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மக்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, இந்த படம் ஒரு ரெகுலர் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஃபிலிமில் அடங்காது, ஏன்னா நாங்கள் அப்படி எடுக்கலை. பட் அதில் வர சந்தோஷத்தோட 10 மடங்கு சந்தோஷம் இந்த படத்தில் உங்களுக்கு திருப்தியாக போவீங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரு வாட்டி வந்து தான் பாருங்களேன், எவ்வளோ படத்தை நீங்கள் வந்து பார்க்குறீங்க போகிறீங்க, இதையும் ஒரு வாட்டி பாருங்களேன், கண்டிப்பாக வந்து 100% நான் சொல்கிறேன் திருப்தியாக நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, நல்ல படம் பார்த்தோண்டா அப்படிங்கிற ஒரு மைண்டு வந்து உங்களுக்கு இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, என் பேர் ஆனந்த் படத்தை நானும் பார்த்தேன், படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமிய கடைகள் வந்து எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. ஸோ அதை வந்து நம்ம நினைவு ஏற்றக்கூடிய விதமாக வந்து படம் வந்து அமைஞ்சிருந்தது. படம் சூப்பராகவே இருக்குது, நீங்களும் வந்து கம்ம போய் தியேட்டரில் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம் ஆமாம், பரிசில் பார்க்காதீங்க, ஏன்னா நிறைய சவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், டீட்டெயிலிங் ரொம்ப நல்லாயிருக்கும். சவுண்டு தான் எமோஷனாக உங்களுக்கு கன்வேயாகும், அது ஹெட்செட்லாம் வராது. தியேட்டர் 5.1 மிக்ஸில் ஒரு நல்ல தியேட்டரில் வரும்போது தான் அதோட பேஸ் உங்களுக்கு கேட்கும் போது தான் அது உணர்வு உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஹெட்செட்லேயோ சின்ன மொபைலோ அது வந்து ஃபீல் பண்ணாது. எங்களுக்காக நாங்கள் பட்ட கஷ்டத்தை ரெகனைஸ் பண்ணுறதுக்காக தியேட்டரில் போய் பாருங்கள்.